कल्पितकल्पोऽयं प्रत्यर्थिकजगेसरी व्यासतीर्थगुरुर्भूयां तस्मदिष्टार्थसिद्धे. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுயஜாதங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம பிராணத்தை பார்த்து தான் உங்களுடைய பலன்களை நிர்ணயிக்க முடியும். ஸோ நீங்கள் உங்கள் ஜாதத்துடைய பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் மே 10 2022 சுபக்ருத்து வருடம் சித்திரை மாதம் 18 மக நட்சத்திரம் சிம்மராசி நவமி திதி வளர்பிறை உத்திராடம் நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போட்டிங்கன்னா இந்த நாள் முழுவதும் நல்லா இருக்கும். ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை 12 மணியிலிருந்து 1:30 வரையும், சுபாஹோரைகள் காலை 10:30 வரையும், 12 மணியிலிருந்து 2 வரையும், 4:30 வரையும், 7 மணியிலிருந்து 8 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே ஒரு சந்தோஷமான நாள் இன்றைய நாள். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும். குழந்தை பிராப்தம் ஏற்படும். ரெட்டை குழந்தை பிறக்கும். ஒன்று ஆணாக இருக்கும், இன்னொன்று பெண்ணாக இருக்கும். அந்த மாதிரி பிராப்தம். கண்டிப்பாக ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம். மனசு நிறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். காதல் கைகூடக்கூடிய ஒரு நாள். பெற்றோருடைய அனுமதியுடன் சம்மதத்துடன் ஆசீர்வாதத்துடன் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். உங்களுக்கான கௌரவங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாகின்ற நாள் இருக்கப்படும். மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல பணம் கொட்டோ கொட்டன்னு கொட்டும். அதாவது அதற்கான வேலைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக. ஏன்னா சேர்க்கை வந்து கிரக சேர்க்கை பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. தனமான கனமான தன பிராப்தி ஏற்படக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் சொல்லலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு மனசில் ஒரு பொழிவு, முகத்தில் ஒரு பொழிவு, தேஜஸ். உங்கள் பேர் சொன்னோன்னா உடனே வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள். நிறையா பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, சிபாரிசு பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும். எதாவது ரெண்டு நாள் விற்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா வித்துடலாம். ரொம்ப நாளாக இருக்குது சார், இடமே போகல சார்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக இடத்த வித்துடலாம். அந்தளவுக்கு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக ரெண்டு நாள் இருக்க போகிறது. சகோதரன் சகோதரிக்குள்ளே இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள்லாம் காணாமல் போயிடும். நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நாளாக ரெண்டு நாள் இருக்கும்னு சொல்லலாம். கடகராசி நண்பர்களுக்கு பேச்சு திறமையும் இருக்கும், அதில் வந்து வியாபார நோக்கமும் உள்ளடங்கியிருக்கும், மற்றவங்களை கவரக்கூடிய அளவில் பாச உணர்வுகளும் சேர்ந்து இருக்கும்னு சொல்லலாம். உங்கள் குடும்பத்தில் இன்றைய நாள் ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்க போகிறது. குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்க போகிறது. எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பேச்சை தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலை நீங்கள் இருந்தாலும் பிரம்மாண்டமாக இருக்கும். சிம்மகார ஆசி நண்பர்களுக்கு பெரிய வாழ்நாள்லேயே பெரிய குறிக்கோள் இன்றைய நாள் நிறைவேற போகிறது. அதுதான் உண்மை. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாள்னு சொல்லலாம். இன்றைய நாளுக்கோசம் தவம் புரியலாம், அந்தளவுக்கு நல்ல நாள். அதனால் எதை தொட்டாலும் பெரிய அளவுக்கு ஜெயிக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும், ட்ரை பண்ணுங்கள். மன மகிழ்ச்சி, சந்தோஷம், திருப்தி எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நாள். கன்னிராசி நண்பர்களுக்கு சுபவிரயங்கள், ஆடம்பர செலவுகள் ரெண்டும் கலந்த கலவையாக நடக்கும். குழந்தைகளுக்காக எதாவது வாங்கி கொடுப்பீங்க, உங்கள் மனைவிக்கு எதாவது வாங்கி கொடுப்பீங்க, உங்கள் கணவருக்கு எதாவது கிஃப்ட் கொடுக்கறது, பெரியவங்களுக்கு எதாவது கிஃப்ட் கொடுக்கறது, நண்பர்களுக்காக எதாவது செலவு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறையா பேர் கண்டிப்பாக இந்த நாள் கோவில் குளங்களுக்கு, ஆன்மீக திருத்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சந்தோஷத்துக்காக நடக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு நண்பர்கள், முக்கியஸ்தர்கள், மேனேஜ்மெண்ட்டில் கூட வேலை செய்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, மூத்த சகோதரன் சகோதரிகள், உறவினர்கள் எல்லார் மூலியமாகவும்
இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது. வியாபாரிகளுக்கு தொழில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும், நல்ல ஒரு கனமான பண வரவு உண்டு, கோடீஸ்வர யோகமே இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து மிகைப்படுத்தி சொல்கிறதுக்காக இல்லை, உண்மையாகவே இன்றைய நாள் நல்லா இருக்குது. நீங்கள் எதாவது எடுத்து பண்ணலாம் கண்டிப்பாக ஜெயிக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தொழில் மேன்மை அடையக்கூடிய நாள். 2, 6, 10 பாவங்கள் செயல்படுகிறது. ஓன்லி பொருளாதார ஏற்றம் மட்டுமே நடக்கும். வீட்டில் திருப்தி இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன தகராறுகள் நடக்கும். நீயா நானாங்கிற போட்டி உணர்வுகள் நடக்கும். மிலிட்ரியில் வேலை செய்கிற மாதிரி அட்டென்ஷன் அப்படின்னா அட்டென்ஷனில் நிற்கணும். ஸ்டாண்ட் அட் ஈஸ் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அப்படியே காலை விரிச்சு நிற்கணும், டென்ஷன் இல்லாமல். இந்த மாதிரி பண்ணுவீங்க நீங்கள். அதனால் கொஞ்சம் அந்த கமாண்ட்லாம் வந்து ஆஃபீஸில் வச்சுக்கிறது, உங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வச்சுக்கிறது நல்லது. வீட்டில் பண்ணிங்கன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்கும், நாளைக்கு வந்து பரம் எடுத்து வீக்கிடுவாங்க பார்த்துங்க வீட்டில். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுன்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு பகவத் கிருபை, பகவத் சங்கல்பம், முன்னோர்களுடைய அனுகிரகம், அப்பாவுடைய ஆசிர்வாதம், பெரியவங்களுடைய ஆசிர்வாதத்தின் மூலியமாக இன்றைய நாள் நல்ல ஒரு தகவல் வந்து சேரும். தொலைதூர பிரயாணங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், கோவில் திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், உங்கள் தலைமையில் சில கும்பாபிஷேகங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், கோவில் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தர்ம காரியத்தில் ஈடுபடுவீங்க. இன்றைய நாள் நிறையா பேர் டொனேஷன் மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், தான தர்மங்கள் அதிகமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள், மன ஒற்றுமை சொல்லிட்டே போகலாம், அந்தளவுக்கு நல்லா இருக்கும். இதான் ட்ரை பண்ணிங்கன்னா பயங்கரமாக நடக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சின்ன விஷயமாக இருக்கும், அது பெருசாக வாக்கு மாதமாக மாறக்கூடிய வாய்ப்புகள். பெண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும், வீட்டில் பெரியவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும், உங்களுக்கு யார் குருமார்களோ அவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும். எந்த விதத்துலையுமே லிட்டிகேஷன்லாம் மாட்டக்கூடாது. நிறைய பேருக்கு உடம்பு சம்மந்தப்பட்ட, மோஷன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு வந்து சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணுறது, 5 நெய்தீபங்கள் ஏற்றுறது இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் கொடுக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு இணக்கம், நிறைய நண்பர்கள் பார்ப்பீங்க, நிறைய பேர் உதவுவாங்க, காணாமல் போன பெரிய ஒரு விஷயம் அது கிடைக்க போகிறதுன்னு சொல்லலாம். இன்றைய நாள் நீங்கள் புதஞ்சிருக்கும்னு நினச்சிருப்பீங்க, அது வராதுன்னு நினச்சிருப்பீங்க, அதெல்லாம் இப்போ வெளியே வரும், அது உங்களுக்கு பணமாக மாறும். ஓ இப்படிலாம் வர்றிருக்கா எனக்கு தெரியாமல் போச்சு, ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லி அதையும் சேர்ந்து சந்தோஷமாக வாங்கிப்பீங்க. வாடிக்கையாளர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். யார்கிட்டயாரு அட்வான்ஸ் கேட்டிங்கன்னா உடனே கொடுப்பாங்க, ஆர்டர் கேட்டிங்கன்னா உடனே கிடைக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். மீனராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய ஃபுட் சம்மந்தப்பட்ட, உணவு சம்மந்தப்பட்ட, மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட, தொழிலாளிகள் சார்ந்த, மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். கண்டிப்பாக ஒரு பெரிய பண வரவு உண்டு. பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக நடக்கும். வீட்டுக்கடனாக இருக்கட்டும், இல்லை படிப்புக்காக கடன் வாங்கினாலும் சரி, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு கடனாக இருந்தாலும் சரி, ரொம்ப கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வீட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அடிவயிறில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அஜீரண கோளாறுகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது வெந்நீரில் நெய் ஊற்றி குடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது. எல்லாத்துலேயுமே வெற்றியை பெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவந்த், ரோணு குண்வந்து துதாஸ்து. நன்றி, வணக்கம்.